ஹே காய்ஸ், வெல்கம் பேக். நாளைக்கு இந்தியாவில் ஷாமியோட புது நோட் சீரீஸ் லான்ச் பண்ணுறாங்க. இது அவங்களோட 10வது நோட் சீரீஸ்ன்றதுனால ஸ்பெக் கேம் வந்து இஷ்டத்துக்கு விளையாடி இருக்காங்க. மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ப்ரீமியம் ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த சீரீஸ் இவங்க கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த நோட் 10 சீரீஸில் எத்தனை ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க, என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்க லீக்ஸ் ரூமர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சின்னத்தம்பி நோட் 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நோட் 10 வந்து ரெண்டு நாள் முன்னாடியே டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோலேயே நோட் 10ஓட கன்ஃபார்ம்டு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துருந்தோம். இந்த நோட் 10 சீரீஸில் பார்த்தோன்னா மொத்தமாக மூணு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. நோட் 10, நோட் 10 ப்ரோ, நோட் 10 ப்ரோ மேக்ஸ். இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோனில் நோட் 10 தான் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது. பட் ஸ்பெக்ஸ்லாம் என்ட்ரி லெவலில் இல்லை. இந்த நோட் 10லேயும் வந்து அமலோட் டிஸ்பிளே தராங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது 60Hz தான் இருக்குது. 48MP கான குவாட் கேமரா செட்டப். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 13MP கான கேமரா யூஸ் பண்ண போறதா தெரியுது. இந்த 13MP வந்து ஏற்கனவே நம்ம நோட் 8ல பார்த்த அதே சென்சர் தான் யூஸ் பண்ண போறதா ஒரு லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. மற்றபடி இதுலயே வந்து அந்த 5000 mAh பேட்டரி, 33W கான சார்ஜர், Snapdragon 678 தான் இதுவரை ரன் ஆகுது. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது மூணு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 11 MIUI 12 வெர்ஷனோட வருது. அடுத்த மாடலுக்கு போனால் நோட் 10 ப்ரோ இருக்கு. நோட் 10 ப்ரோ, நோட் 10 ப்ரோ மேக்ஸ் வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஐடென்டிக்கலான ஸ்பெக்ஸ் தான் இருக்கு. நோட் 9 ப்ரோக்கும் நோட் 9 ப்ரோ மேக்ஸ்க்கு வந்து கேமரா மட்டும்தான் பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸாக இருந்தது. பட் இங்கேயும் வந்து அதே டிஃபரன்ஸ் தான், கேமரா மட்டும்தான் வந்து மேஜராக டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து மேஜர் டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே வந்து டிஸ்பிளே நம்ம பார்க்கும்போது 6.67 inch கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் அமலட் டிஸ்பிளே. சூப்பர் அமலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்களேடான்னு சந்தோஷப்பட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 120Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு டிஸ்பிளேல காம்ப்ரமைஸே கொடுக்கல. பட் இதில் வந்து பிரைட்னஸ் நம்ம பார்க்கும்போது யூஸ்வலாக நம்ம இந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் 400லேருந்து 450 nits நம்ம பிரைட்னஸ் பார்ப்போம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 1300 nits பிரைட்னஸோட வரப்போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இதே சிமிலரான டிஸ்பிளே செட்டப் நம்ம மற்ற ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோன்னா ரியல்மி X7 Pro, அதுவும் வந்து மினிமம் 30,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து டிஸ்பிளேல இவங்க காம்ப்ரமைஸே பண்ணல, சூப்பர் ஜாப் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பயோமெட்ரிக்ஸ்னு பார்க்கும்போது நோட் 9 ப்ரோ அண்ட் நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. நோட் 10க்கு மட்டும்தான் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. அண்ட் டிஸ்பிளேவோட ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது கூட கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. பேக் மெட்டீரியல் பற்றி அவங்க பெருசாக எதுவுமே வந்து ரிவீல் பண்ணல. சில லீக்ஸ் படி பார்த்தோன்னா மேட் கிளாஸ் ஃபினிஷ் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் கிளாஸ் யூஸ் பண்ணாவே வந்து இதுக்கு முன்னாடி ஷாமி யூஸ் பண்ணது பார்த்தோன்னா கொரில்லா கிளாஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த இடத்துல வந்து வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். வெயிட் கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணாலே தெரிஞ்சிடும் பேக் மெட்டீரியல் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு. பட் ப்ராசஸர்னு வரும்போது நம்ம போக்கோ X3 பார்த்தா அதே ஸ்னாப்ட்ராகன் 732G தான் யூஸ் பண்ணுறாங்க. 732G பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ஒரு சாலிடான பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. 120,000 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்ருந்து. நம்ம சேனல்லேயே வந்து போக்கோ X3 நீங்கள் வாங்குறதா இருந்தால் கேமிங்காக மட்டும் வாங்குங்கன்னு தான் நல்லா இருக்கிட்டே சொல்லிட்டுருந்தேன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பட் ஷாமி சைட்லேருந்து இந்த நோட் 10 ப்ரோ அண்ட் நோட் 10 ப்ரோ மேக்ஸ் வந்து வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் கேமரானு வந்தோன்னா நோட் 10 ப்ரோவில் வந்து 64MP மெயின் கேமரா, 13MP அல்ட்ரா ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. 5MP மேக்ரோ, 2MP டெப்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே செட்டப் தான் வந்து நம்ம போக்கோ X3 பார்த்துருக்கோம். போக்கோ X3 பார்த்தா சிமிலரான கேமரா செட்டப் தான் இங்கேயும் தராங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா 16MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே வந்து நோட் 9 ப்ரோ மேக்ஸில் நம்ம பார்த்தோன்னா இதில் மெயின் கேமரா வந்து 108MP சாம்சங் HM2 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா நம்ம பார்க்கும்போது 9 ப்ரோ மேக்ஸில் அந்த 108MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரீடெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க சைட்லேருந்து ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 5020mAh பேட்டரி, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 33W சார்ஜர். ஸ்பெக்ஸல் சும்மா பாருங்களேன், பார்த்தா அப்படியே மல்டிமீடியா ஓரியண்டட் ஸ்மார்ட் ஃபோனாக தான் தெரியுது. பட் இவங்க வந்து மல்டிமீடியா மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி லான்ச் பண்ணல. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது, அமலட் டிஸ்பிளே இருக்குது, ஒரு டீசெண்டான கேமரா செட்டப் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கறதுக்காச்சும் இம்ப்ரெசிவாக இருக்குது. பேட்டரியும் வந்து நம்மளுக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் கிடையாது. ஸோ இதெல்லாத்தையும் பார்க்கும்போது மல்டிமீடியா ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்குது, கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்குது. ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா இது வரைக்கும் வந்த லீக் படி பார்த்தோன்னா நோட் 9 ப்ரோ வந்து 18,000 லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வந்து 20 or 21,000 லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. பட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து Mi 10iயோட ப்ரைஸ் கம்மியாக தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா நோட் 9 ப்ரோ வந்து ஒரு 16,000 என்ட்ரி லெவல் வேரியன்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வந்து ஒரு 18,500 or 19,000 இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ட்ரீம் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. பட் அங்கே ஒன்றே ஒன்று என்ன இடிக்குதுன்னு பார்த்தோன்னா MIUI.
ஸோ அந்த மியூஐ மட்டும்தான் வந்து செம்மையாக அடிக்குது. இதே ஸ்பெக்ஸோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட லான்ச் பண்ணாங்கன்னா மாசாக இருக்கும். இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க லீக்ஸ் படி பார்த்தோன்னா நோட் 10 சீரீஸில் 5G வேரியன்ட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் இயர்லியராக வந்த லீக்ஸ் படி பார்த்தோன்னா நோட் 9 ப்ரோ மேக்ஸ்க்கு வந்து 768G யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் 768G யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் 25,000 மேலேயே போகும். ஸோ இப்போதைக்கு அந்த லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த நோட் 10 சீரீஸ் பற்றி நீ என்ன நினச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.